வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சின்ன வெங்காயம் சட்னி பண்ணலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தொலி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 10 பட்டை மிளகாய், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த பட்டை மிளகாய், உப்பு இவ்வளோத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் எண்ணெயை சுட வச்சுட்டும் கடுகை தாளிச்சுட்டும் அதில் இந்த சட்னியை நல்லா வதக்கணும். இப்போ கடாய் சூடாக எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகை போடலாம். இப்போ நம்ம வெங்காயம், பட்டை மிளகாய், தக்காளி, உப்பு எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். இப்போ கடுகு வெடிச்செடுத்து இந்த நேரத்தில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சத வந்து சூடாக இருந்த எண்ணெயில் சேர்த்துட்டோம். இப்போ மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம அந்த அரைச்சதை எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுத்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலே வச்ச உடனே மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதில் எடுத்துடலாம். இதை ஆற்றுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. பைரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.